டிஃபிகல்ட் ஆஸ்மா என்று சிலர் கூறுவர். டிஃபிகல்ட் ஆஸ்மா என்பது பெரும்பாலும் மருந்துகள் மாத்திரைகள் எடுத்தும் வீசிங் கண்ட்ரோல் ஆகாமல் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு அட்டாக்கோ ரெண்டு அட்டாக்கோ வந்து கொண்டிருப்பது தான் டிஃபிகல்ட் ஆஸ்மா. இந்த டிஃபிகல்ட் ஆஸ்மாவை பொறுத்த வரைக்கும் மருந்துகள் தவிர அந்த ஆஸ்மாவை தூண்டக்கூடிய காரணங்களை கண்டறிய வேண்டும். சிலருக்கு வேலை செய்யும் இடங்களில் உள்ள சென்ட்ரலைஸ்டு ஏசியோ, இந்த ஃபங்கஸோ டஸ்ட்டோ, இவை அந்த ஆஸ்மாவை டெய்லி தூண்டி விட்டு கொண்டே இருக்கலாம். அல்லது சில பேருக்கு வீட்டில் உள்ள சுற்றுப்புற சூழல், வீட்டில் உள்ள மேட்ரஸ், ஏசி, இவையெல்லாம் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆகவே ஆஸ்மாவிற்கு மருந்துகளை தவிர அதை தூண்டி விடக்கூடிய காரணங்களை கண்டறிவது மிக முக்கியம்.